ப்ரைஸ் தி லார்ட். தியானம். இன்றைய தியானத்துக்கான தலைப்பு சுத்திகரிப்பின் ஜபம். நாம் ஒவ்வொரு நாளுமோ அல்லது அடிக்கடியோ சுத்திகரிப்பின் ஜபம் செய்வது மிகவும் நல்லது. சங்கீதம் 51 தாவீது தன்னை சுத்திகரிப்பதை பற்றி அற்புதமாய் இவ்வாறு எழுதியுள்ளார். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீதலில் நீங்க என்னை சுத்திகரியும். கர்த்தாவே, என் அக்கிரமம் நீங்க இயேசுவின் இரத்தத்தால் என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். இவ்வாறாக நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலே ஜெபிக்குவது ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன் நம்மை நாமே சுத்திகரித்து செய்யக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, என் கற்பனைகள், நினைவுகளின் தோற்றங்கள், என் நினைவுகள், என் மனோபாவங்கள், என் உணர்வுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் இரத்தத்தாலே சுத்திகரியும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் மற்றவர்களை கடினமாய் நியாயம் தீர்க்காதிருக்கவும், அதே பாவத்தை நாமும் செய்யாதபடி நாம் பயந்திருக்கவும் உதவி செய்யவும், நான் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி கொண்டே இருக்கவும், மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல் மன்னித்து கொண்டே இருக்கவும், எனக்கு நல்ல மனதை தாரும், இடைவிடாத ஜெப சிந்தனையை தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்றால், நீர் பேசும்பொழுது உம்முடைய நீதி விளங்கவும், நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன், என்னை சுத்திகரியும் அப்பா என்று ஜெபிக்க வேண்டும். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், இதோ உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறேன், அக்காரணத்தாலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறீர் என்று ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய என் மனசாட்சியை செத்த கிரியைக்குள்ள சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன், என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரத்தை, மனதை இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கட்டும். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று ஜெபிக்க வேண்டும். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுங்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும் என்று ஜெபிக்க வேண்டும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் இரும், உமது பரிசுத்த ஆவியை நான் மேலும் மேலும் துக்கப்படுத்தாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகளை உம்மிடத்தில் மனம் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கப்பா என்று நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்தப்பழிக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது உம்முடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துவேன். என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் என்று ஜெபிக்க வேண்டும். பலியை நீர் விரும்புவதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவன் ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். எனவே எனக்கு நொறுங்குண்டு பணிந்த ஆவியை தாருமப்பா என்று ஜெபிக்க வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கரை திரையற்றவளாய் வாழ நாம் இவ்வாறாகவும் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்தும், என் பிழைகளை உணர செய்யும். அப்படி நான் உணரும்பொழுது அதை அறிக்கையிட்டு விட்டுவிட செய்யும். மறைவான குற்றங்களுக்கு, இரகசிய பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கவும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்து நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருக்கட்டும். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபடனாவுக்கும் என் ஆத்மாவை தப்புவியும். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் செய்யும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். ஜெபம். அப்பா,
இப்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் விடியற் காலையிலே உமக சமூகத்திலே வந்து அப்பா முழங்கால் படியிட்டு முதல் முதலாக அப்பா நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆண்டவரே உறுதுணையாக எங்களை நாங்கள் சுத்திகரித்து செய்ய வேண்டும் அப்பா. அப்பா இப்படிப்பட்ட ஜெபங்கள் மூலமாக ஆண்டவரே எங்கள் நயை நாங்கள் சுத்திகரிக்க செய்ய எங்களுக்கு உதவும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளின் அன்பு பெரியது. 1 கொரிந்தியர் 13:13 தாயின் அன்பு. ஒரு குழந்தை இவ்வுலகத்தில் பிறந்தவுடன் அதன் தாயின் அன்புலே அன்பை அனுபவிக்கிறது. தாயின் மென்மையான அரவணைப்பில் தாளாட்டப்படும் போது குழந்தை மகிழ்கிறது. பெண்ணானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நார் உன்னை மறப்பதில்லை. இயேசையா 49:15. ஒரு தாய் அழுகின்ற தனது குழந்தை மீது இரக்கமின்றி அவளை மறப்பாளோ? ஒரு உண்மையான தாய் ஒருபோதும் மறக்க மாட்டாள். அற்புத தாயை ஈவாக பெற்றிருந்தால் தேவனுக்கு நன்றி கூறுங்கள். ஆனால் உங்கள் தாயின் மேலாக தேவன் உங்கள் நேசிக்கிறார். தந்தையின் அன்பு. தேவன் தமது கிருபையினால் குடும்பம் என்ற நியமனத்தின் தந்தை என்ற உறவை ஈவாக அளித்தார். சங்கீதம் 62:5. தம்முடைய பரிசுத்த வாசலத்தில் வருகிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவிகளுக்கு நியாய விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தனக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுயத்தை நமக்கு தந்தவர் அவர். தாயுடன் அல்லது தந்தையுடன் மகிழ்வான உறவை அன்பிக்கலாம். ஆனால் தேவன் எல்லாம் போதுமானவர். என்னை மிகவும் நேசித்தாலும் எனக்காக தமது குமாரனை தந்த அவர்களுக்கு போதுமானவர். மத்தேயு 6:9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமடைக்கிற எங்கள் பிதாவை என்று ஜெபம் பண்ண வேண்டும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று நாம் சங்கீதம் 27:10 பிரகாரமாய் தகப்பன் தந்தை நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வராய் இருக்கிறார். நண்பனின் அன்பு. நீதிமொழிகள் 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நீதிமொழிகள் 18:24. சகோதரிகளும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. நண்பர்கள் என்ன அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் செய்கிற நண்பர்கள் இருந்தாலும் கர்த்தர் அற்புதமாக நடத்தி தந்து எல்லா காரியத்திலும் மயக்கும்படியாக இருக்கிற கர்த்தருக்கு நண்பர்கள் எக்காலத்திலும் சிநேகிப்பான் என்று ஒரு நண்பன் எக்காலத்திலும் சிநேகிப்பான் என்று மேற்கொண்ட வசனம் கூறுகிறது. ஆனால் எப்போதும் தம்முடைய இனத்திலிருந்து நண்பர் ஒருவர் உண்டு. நான் உங்களை சிநேகித்தார் என்றேன். நண்பனைப் போல தேவன் மோசியிடம் முகமுகமாய் பேசினார். யாக்கோபு 33:11. தேவ புஸ்தகம் ஆபிரகாமை தேவனுடைய சிநேகிதன் என்று அழைத்திருக்கிறார். இயேசையா 14:18. நாம் அன்ப தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நண்பர்கள் மறந்தாலும் உற்றார் உறையினர் மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறக்காதபடி ஒரு அன்பு மூன்றும் நம்மை பெரிதாய் காரியங்களை வாய்க்கும்படியாக கர்த்தர் இந்த பெரியான கிருபைகளை நமக்கு தந்ததுக்காக கர்த்தருக்கு கொடா கொண்டு. ஆமீன். தியானம். விசுவாசம் என்னும் கேடகம். 1964 நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போதே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. அப்போது மாணவர்கள் போலீசார் மீது சாரமறையாக கற்களை வீசினார்கள். போலீசார் கையில் கேடகம் போன்ற ஒன்றை வைத்துக் கொண்டிருந்தார்கள். தலையில் இரும்பு தொப்பி அணிந்திருந்தார்கள். போலீஸ் வேனில் மேல் கல் எரியப்படுகிறது என்பதற்காக கம்பி வலைகளை அதில் மாட்டினார்கள். அவை கேடகமாக விளங்கியது. சாத்தான் நம்மேல் எய்யும் அம்பை பற்றி அப்போஸ்தலாகிய பவுல் எழுதும் பொழுது அது அக்னி யாத்திரம் என்று குறிப்பிட்டார். விண்ணிலே தீப்பந்தத்தை கொண்டு வைத்து அம்பாக எரியும் போது அது எரிபந்தமாக பாய்ந்து சென்று தாக்கும். சாத்தானின் அக்னி யாத்திரம் என்பது அக்னி போன்ற சோதனைகளையும் பாடுகளையும் குறிக்கிறது. சாத்தான் செய்கிற இந்த அக்னி யாத்திரங்களை எல்லாம் அப்படியே தள்ளிவிடத்தக்கதாக ஒரு கேடகம் இருந்தால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும். அதுதான் விசுவாசம் என்னும் கேடகம். இயேசுவே நம்முடைய விசுவாச கேடகம். மரத்திற்கு அதிபதியான பிசாசை இயேசு தமது மரத்தினாலே மேற்கொண்டார். எபிரேயர் 2:14. அந்த சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை உங்கள் கால்களில் கீழே நசுக்கி போடுவார். ரோமர் 19:20. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதா? எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாகவும் நிலங்கள். எபேசியர் 6:16 என்பதே. ஆமேன்.